Hi guys, today we are going to see interfacing Arduino Uno with GSM to make call and then SMS. So ipo nama paaka poradha enna GSM use panni so eppadi oru mobile number ku calls and then messages vandu send pandrathu. So adha paaka porom. So indha system idha use panni enna pannalana nama project la so idha oru motion vandu detect aachuna namak alert message vara maadhiri, so temperature rise aana alert message vara maadhiri. ப்ளஸ் வந்துட்டு எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம கோடிங் வந்து பார்ப்போம். லைக் ஹெடர் ஃபைல், ஸோ சீரியல் கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர் சீரியல்ன்றது. ஸோ இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மூலமாக ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ரைட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஸோ 2 & 3 பார்த்தோம்னா ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் பின். ஸோ ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் பின் என்னன்னா ஆர்டினோவில் டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். செகண்ட் பின் வந்து ஆர்எக்ஸ், தேர்ட் பின் வந்து டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னா, ஸோ இதெல்லாம் எல்லாமே வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு வேல்யூஸ் டேட்டாஸ் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், ஸோ அதை ரீப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் குளோபல் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நம்ம மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரி கோட், எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கோட் வந்து நம்ம கொடுக்கணும் மறக்காமல். ஸோ அதுக்கப்புறம் ரெட் அண்ட் தென் க்ரீன் எல்இடிக்கு வந்துட்டு பின்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செட்டப் ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்னென்னா, ஸோ நம்ம இங்கே தான் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணி வைப்போம். ஸோ எந்த பின் மோட் ப்ளஸ் வந்துட்டு எல்சிடி ஜிஎஸ்எம் எதாக இருந்தாலும் இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணி வைப்போம். ஸோ இங்கே பார்த்தோம்னா சீரியல் டாட் பிகைன், ஸோ ஆர்டினோக்கு பால் ரேட் வந்துட்டு 9600 பால் ரேட், ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஃபர், ஸோ பஃபர் கான்செப்டில் தான் இங்கே என்னென்னா நம்ம டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிலே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ ஜிஎஸ்எம் வந்துட்டு நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆகணும், நம்ம அதில் சிம் போட்டிருக்கோம், ஸோ அந்த சிம் நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன நம்ம டிலேன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெசேஜ் வந்து ஷோ ஆகிறதுக்காக, ஸோ ப்ளீஸ் என்டர் எஸ் டு சென்ட் எஸ்எம்எஸ், ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணோம்னா எஸ் அதாவது எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும், கால் மேக் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பின் மோட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லூப்பில் பார்த்தோம்னா கண்டினியூஸாக டேட்டாஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா சீரியல் அவைலபிள், ஸோ சீரியல் மானிட்டரில் அதாவது நம்ம என்டர் பண்ணக்கூடிய டேட்டாஸ், ஸோ கம்யூனிகேஷனில் வரக்கூடிய டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது கிரேட்டர் தான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு டேட்டாஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது என்னன்னா அந்த சீரியல் டாட் ரீட், ஸோ அந்த சீரியல் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா நம்ம எஸ்என்ற ஒரு கேரக்டர் பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கடைசியில் எழுதியிருப்போம். ஸோ சென்ட் மெசேஜ் ஃபங்க்ஷன் வந்து கடைசியில் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ சென்ட் மெசேஜ் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ ஜிஎஸ்எம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராக்ட் பண்ணுறது எந்த கமாண்ட்ஸ் மூலம்னு பார்த்தோம்னா அட்டென்ஷன் கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் மூலமாக தான் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த மெசேஜ் தான் நமக்கு என்னென்னா நம்ம மொபைலுக்கு வரக்கூடியது. ஸோ இந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் என்ன எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் வந்து என்னென்னா சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது அவ்வளோதான், இதெல்லாமே. ஸோ கடைசியாக வந்துட்டு சென்ட் பண்ண மெசேஜ் வந்து க்ளோஸ், அதாவது ஒரு டேட்டா வந்து சென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் லைன் வேணும், லைக் ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஒரு எண்ட் கேரக்டர் வேணும். அந்த கேரக்டர் தான் என்னென்னா இந்த கேரக்டர். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கேஸ் சி, ஸோ கேஸ் ஆர்டர் வந்துட்டு ரிசீவ் மெசேஜ். ஸோ நம்ம மொபைலில் இருந்துட்டு ஜிஎஸ்எம்க்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா டிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இவ்வளோ 2000 மில்லி செகண்ட்ஸ் அடுத்தது என்னென்னா இந்த க்ரீன் எல்இடி லோ ஆகும். ஸோ இதனால் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக மெசேஜ் சென்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூசர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ப்ராஜெக்டில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த எல்இடி வந்து என்னென்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து சி பண்ணோம்னா சீனு ஒரு லெட்டர் வந்து நம்ம சீரியல் மானிட்டரில் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த சி லெட்டரை வச்சுட்டு என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இஃப் கரெக்ட் நம்ம என்டர் பண்ணியிருக்க லெட்டர் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அந்த நம்பர் என்னென்னா லைக் ஜிஎஸ்எம்மில் நம்ம இன்செட் பண்ணியிருக்க சிம்மில் இருந்துட்டு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு என்னென்னா கால் வந்து போகும். ஸோ அந்த கால் போகுதா இல்லையா அப்படின்றது அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே என்னென்னா இந்த எல்இடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக என்னென்னா ரெட் எல்இடி அதாவது ஹைலியே இருக்கும். ஸோ ரெட் எல்இடி என்னென்னா, ஸோ எந்த விதமான கம்யூனிகேஷன் எந்த விதமான மெசேஜஸ் சென்ட் ஆகல கால்ஸும் இல்லைன்னா ரெட் எல்இடி ஹைலியே இருக்கும். ஸோ ஏதாச்சும் மெசேஜோ இல்லை கால்ஸோ வந்து மேக் ஆகுது அப்படின்னா ரெட் எல்இடி லோ ஆகிட்டு க்ரீன் எல்இடி ஹை ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் க்ரீன் எல்இடி வந்து ஹையில் இருக்கும், அதாவது க்ளோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெட் எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஹைக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்வேர் செக்ஷன் போகும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது என்ன ஆர்டினோ யுனோ. ஸோ ஆர்டினோ யுனோ
So this is UART communication that use for GSM interface for Arduino Uno plus cable. So next we will see GSM. So this is GSM SIM 800C. This is GSM. So we have insert the SIM in the slot. So in the back or onboard LED. So this is network registered intimate. So there are 4 pins. So RX, TX, 12 volt ground. Ground is like GSM ground and Arduino ground interface. Plus RX, TX. GSM RX, TX pins Arduino TX, RX pin connect. So like inga RX, GSM RX Arduino TX pin connect. Inga adhaadu data transmit agudhuna adhu receive panikano. So inga irundhu data transmit agudhuna Arduino receive panikano. Adhukaga interact adhaadu opposite idhula vandu enna nama connect pananum. So adukapra enna LEDs na. So rendu LED green and red. So nama endha LED venala use panikalam. So hardware connection vandu ipo paapom. So GSM RX TX pins plus the ground ku nama connect panitom. So connect panite like ipa ground pin. So GSM ground pin Arduino ground oda connect pannuvom. So adukapra GSM TX pin. TX pin na vandu namba so Arduino second pin la connect pannuvom. So adutha RX pin Arduino third pin la connect pannuvom. So GSM connection mudichidhu SIM already namba insert pannitom. SIM already namba insert pannitom. Adutathu so namba LED indicate pandradhukaga nana LED use pandrom. So green adukapra red. So green paathamna namba 4th pin la connect pannirukom. Adukapra green oda ground Arduino oda ground la connect pannom. So adutha dhaan red வந்து 5 ல கனெக்ட் பண்ணுவோம். சோ அடுத்து தான் ரெட்டோட கிரவுண்ட்ல வந்துட்டு ஆரினோட கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணுவோம். So GSM ku thaniya nama 12 volt power supply vandu kudukanum plus vandu Arduino ku nama PC liye connect panniduvom. So adukku munale enna nama program vandu compile panni so upload pananum. So Arduino va PC la connect pannitom. So ipo port vandu choose pannanum COM5 choose panniyaachu. So adukku appuram nama upload pananum adukku munadi compile pananum. So nama compile pannama upload pannom appadina namak automatically enna keela compile aagum. So compile aayittu அதுக்கப்புறம் தான் கோட் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா என்னென்ன லைப்ரரிஸ் எந்த ஃபோல்டரில் யூஸ் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். ப்ளஸ் எவ்வளோ வந்துட்டு மெமரி யூஸ் பண்ணியிருக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் வந்துட்டு இதில் ஷோ ஆகும். So நமக்கு கரெக்டா அப்லோட் ஆயிடுச்சு. So next நம்ம வந்துட்டு டெஸ்டிங். So அவுட்புட் பார்ப்போம். So கோட் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு ரெட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லைக் க்ளோ ஆகுது. நம்ம கோட் அப்லோட் பண்ணும்போது
GSM மாதிரியான கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஜிஎஸ்எம்மோட ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஆர்டினோட டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்னோட லைக் கனெக்ஷன் வந்து இருக்கக்கூடாது. கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அப்லோட் ஆகாது, கோட் ஏறும் ஆகும். ஸோ இப்போ நம்ம கோட் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்எம் அகைன் கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் சப்ளை மட்டும் கொடுப்போம். ஸோ ஜிஎஸ்எம்முக்கு தனியாக 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இப்போ ரெட் கலர் எல்இடி என்ன அப்படிங்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஸோ இதில் ஆன்போர்டு எல்இடி இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, இப்போ சிம் வந்து நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. சிம் வந்து நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி தெரியும்னா, ஸோ இந்த எல்இடி லைக் இந்த ஆன்போர்டு எல்இடி என்னென்னா பிளிங்க் ஆகுறது ரொம்ப ஸ்பீடாக வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். ஸோ ஸ்லோவாக பிளிங்க் ஆகும்போது என்னென்னா, நமக்கு நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படி இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சிம்முக்கு கால் பண்ணோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா நமக்கு கால் போச்சுன்னா ஓகே நெட்ஒர்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ சீரியல் மானிட்டரில் ஸோ டேட்டா சென்டர் பண்ணி மெசேஜ் அந்த கால் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு சீரியல் மானிட்டரில் ப்ளீஸ் என்டர் S2 சென்ட் SMS, R2 ரிசீவ் SMS, C2 மேக் கால் டு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் லைக். ஸோ நம்ம இப்போ சீரியல் மானிட்டரில் வந்துட்டு நம்ம எந்த கேரக்டர் இந்த மூணு கேரக்டரை வந்துட்டு நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் வரும். நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் வேணால் ரிசீவ் ஆகும் நம்ம ஆர்டினோவில், ப்ளஸ் வந்துட்டு கால்ஸ் வந்து மேக் ஆகும். ஸோ இப்போ நம்ம எஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ எஸ் மெசேஜ் வந்து சென்டிங். ஸோ மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன மெசேஜ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு வந்திருக்க மெசேஜ், ஹாய் ஃப்ரம் ஜிஎஸ்எம் இன்டர்ஃபேஸ் வித் ஆர்டினோ. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்துட்டு என்னென்னா எஸ்ன்றத லெட்டர் வந்துட்டு டைப் பண்ணுவோம். ஸோ எஸ் டைப் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சென்டிங் மெசேஜ். ஸோ அகெயின் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸோ ரெண்டு மெசேஜ் வந்துருக்கு. அகெயின் நம்ம எஸ்ன்றத பிரிண்ட் பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணிட்டோம். ஸோ மெசேஜ் அகெயின் வந்துருச்சு நமக்கு. ஸோ நம்ம இப்போ ஹார்ட்வேரில் வந்துட்டு நமக்கு எப்படி மெசேஜ் வந்துருக்கிறத இன்டிமேட் பண்ணது எல்இடிஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்திருக்க மெசேஜ், ஸோ எல்இடி வந்து ரெட் கலர், ரெட் எல்இடி வந்துட்டு வேணா க்ளோயிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ எஸ்ன்றத சீரியல் மானிட்டரில் டைப் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டேன், எனக்கு க்ரீன் வந்து இப்போ க்ளோ ஆகும். ஸோ க்ரீன் க்ளோ ஆகிடுச்சு. ஸோ 4:07 மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் வேணால் மெசேஜ் சென்ட் ஆகிருக்கிறத இன்டிமேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கால் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கால் வந்து மேக் பண்ணுறதுக்கு சீன்றத லைக் சி லெட்டர் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுவோம் சீரியல் மானிட்டரில். ஸோ சி டைப் பண்ணிட்டேன். ஸோ கால் எனக்கு வரப்போகுது. ஸோ கால் வந்துட்டு எனக்கு வருது. ஸோ இந்த சிம்மு தான் நம்ம என்னென்ன மொபைலில் வந்துட்டு ஜிஎஸ்எம்மில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கால் வரும்போது நமக்கு என்னென்னா ஹார்ட்வேரில் வந்துட்டு எப்படி இன்டிமேட் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஹார்ட்வேரில் எப்படி வந்துட்டு நமக்கு கால் வருது, கால் வந்தால் எப்படி இன்டிமேட் ஆகுது எல்இடி மூலமாக அப்படின்றத பார்ப்போம். ஸோ சீன்ற லெட்டரை நம்ம வந்துட்டு சீரியல் மானிட்டரில் என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு க்ரீன் எல்இடி வந்துட்டு க்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெட் வந்து க்ளோ ஆகுது, அப்புறம் நமக்கு கால் வந்து வரப்போகுது. ஸோ அப்படின்றது இது. ஸோ நம்ம சிம் நெட்ஒர்க்கில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற சிக்னலை பொறுத்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக வர்றதும் ஸ்லோவாக வர்றதும். ஸோ நமக்கு இப்போ கால் வருது. லைக் இந்த சிம் தான் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம என்னென்னா விமன் சேஃப்டி. ஸோ விமன் சேஃப்டிக்கு எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால்
ஏதாச்சும் ஒரு டேஞ்சரில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு வந்துட்டு கால்ஸ் போகிறது, எஸ்எம்எஸ் போகிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம், ஜிஎஸ்எம் வச்சுட்டு ஹோம் ஆட்டோமேஷன், ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் லைக் ஜிஎஸ்எம் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.